ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ட்ராவல் வ்ளாக் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் அது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவலிங் வ்ளாக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எடிட்டிங் சுமாராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் அப்படி இல்லை, ரொம்பவே சூப்பர்பான பிளேஸ், ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். எங்கேருந்தானே யோசிக்கிறீங்க? எஸ், பிச்சாவரம். கேள்விப்பட்டிருப்பீங்க, வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில். செம்மையாக இருக்குல்ல? ஓகே, இதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படியே வீடியோ ட்ராவல் பண்ணிகிட்டே நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் கொஞ்சம் இயர்லி மார்னிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் ஒரு 7:30 மேலேயே ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புனது. நாங்கள் பைக்கில் தான் போனோம். பைக்கில் பார்த்திங்கன்னா பாண்டியிலேருந்து பிச்சாவரம் வந்து ஒரு 2.5 hours ஆகும் நமக்கு. கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 76 to 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். எக்ஸாக்ட் ரூட் வந்து பாண்டி டு கடலூர், கடலூர் டு சிதம்பரம், அவ்வளோதான். சிதம்பரத்துலேருந்து ஒரு 12 to 15 கிலோமீட்டர்ஸ் தான் பிச்சாவரம் பிளேஸ் வந்து. அங்கே வந்து எக்ஸாக்டாக கிள்ளை அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் தான் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிதம்பரத்துலேருந்து ஒரு 20 rupees டிக்கெட் தான் உங்களுக்கு சார்ஜ். பட் வந்து நீங்கள் ஆட்டோ அப்படின்னா மினிமம் வந்து 400 to 500 வந்து கேட்பாங்க. ஸோ பஸ்ஸே வந்து ஓகேவாக தான் இருக்கும். இல்லை பைக் அண்ட் கார் அப்படின்னா இன்னுமே நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக போயிட்டு கம்ஃபர்டபுளாக வரலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம ஏரியாக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா அந்த துடுப்பு போட் வந்து நிறையா இருக்கும், ரோபோட் வந்து. அண்ட் இதை வந்து ஒரு மீனவ கிராமம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இந்த மீன்பிடி தொழில் நிறைய நம்பியிருக்காங்க. அண்ட் எப்போவுமே இங்கே வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இதுதான் அதோட ஓவரால் வியூ. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ரொம்ப நீட் அண்ட் குட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து இதில் போய்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புத்திசம் வந்து ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று தமிழ்நாடு டூரிசமோடது, இன்னொன்று ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடது. தமிழ்நாடு டூரிசமில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதில் வந்து 4% பார்த்திங்கன்னா ரோபோட்டில் வந்துட்டு 400 rupees, 6%னா 600 rupees, 1 kilometer அண்ட் 1 hour. அண்ட் மோட்டர் போட் வந்து 8%க்கு வந்து 2 kilometers 1800, அது வந்து 40 minutes இருக்கும். ஸோ இப்போ டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே போக போகிறோம். டிக்கெட்லேயே பார்த்திங்கன்னா என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு வாங்க. அந்த 1 hour டைம் நம்ம எப்போ போயிட்டு எப்போ ரிட்டர்ன் வரோங்கிறது, அப்புறம் நம்ம போட்டோட நம்பர் என்ன, எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே ஜாக்கெட்ஸ்லாம் வந்து போட்டுட்டு ரொம்ப சேஃபாகவே ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இதில் பயப்படுறதுக்கு ரொம்ப ஆழமாக இருக்குமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டோட்டலாகவே அதோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 5 feet தான் இருக்கும். ஸோ எந்த பயமும் இல்லாமல் நம்ம கூலாக ஜாலியாக போயிட்டு சூப்பராக நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வெயிட், அதுக்கு முன்னாடி மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃப்ரெஷ் வாட்டரும் சால்ட் வாட்டரும் மிக்ஸ் ஆகிற பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஆறிலிருந்து வர தண்ணி எல்லாம் கடலோட கலக்கக்கூடிய பிளேசஸ். ஸோ அந்த பிளேஸில் மட்டுமே பர்டிகுலராக வளரக்கூடிய விளையக்கூடிய மரங்களுக்கு பேர் தான் மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பிச்சாவரத்தில் இருக்குது. அதுவும் வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் இது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அண்ட் இந்த ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா டோட்டலாக 3000 acres ஏரியா, அவ்வளோ பெருசு இது. ஸோ அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே வந்து பெடலிங் போட்டுக்கு வந்து அலோட் கிடையாது. ஏன்னா வந்து இதில் ஏகப்பட்ட கெனல்ஸ் இருக்குது, இந்த வழித்தடங்கள் வந்து நிறைய இருக்கும். ஸோ பெடலிங் போட் அப்படின்னு சொன்னால் தனியாக போனால் அப்படியே வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு மோட்டர் போட் அண்ட் ரோபோட் மட்டும்தான் அலோடு. ஏன்னா நமக்கு போட்மேன் வந்து இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் கைட் பண்ண தெரியும். ஸோ எப்படி போயிட்டு எப்படி வரலாங்கிற பேக் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா கூட இருக்குது. ஸோ அதனால் ஸோ எந்த எது அலோடு எது அலோடு இல்லைங்கிறது அவங்க தான் நமக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த பிளேஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். சில பேருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தசாவதாரம் ஷூட்டிங் வந்து இங்கே தான் நடந்தது. ஸோ இப்போ ஞாபகம் வந்திருக்கும், அந்த பெருமாள் வந்து பெருமாள் சிலையை வந்து கடலில் தூக்கி போடுறதுக்காக கமல் சார் எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அந்த சீன் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணது. இன்னொன்று துப்பரிவாளின் கிளைமேக்ஸ் கூட வந்து இங்கே தான் ஷூட் பண்ணது. ஸோ பார்க்கும்போது ஆமாம்ல இந்த பிளேஸ் தான்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அதை தான் ஷேர் பண்ணேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து,
சுனாமி வந்தப்போ வந்து இங்கே வந்து எந்த ஒரு பாதிப்போ பெரிய அழிவுகளோ வந்து இந்த இடத்துக்கு வந்து வரல. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டே வந்து இதுக்கு ஒரு பெரிய தடுப்பு சுவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம், காட் கிஃப்டட் பிளேஸ்னே நம்ம சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நரி, நீர்நாய் இதெல்லாம் வந்து இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் லக் இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நாங்கள் வர்றப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொக்கு, நாரை, அப்புறம் வந்து மயில், இந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். சீசன் டைமில் வந்து இன்னும் புதுசாக வந்து சில பறவைகளும் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இங்கே இருக்க எல்லா பிளேஸுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது. ஒரு 1 hour வந்து ரொம்ப ஜாலியாக மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், நேச்சரை வந்து அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. இந்த பிளேஸ் அதுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் இங்கே இருக்கிற போட்ஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த 1 time வந்து அந்த 1 hour நம்மளை கூட்டு போயிட்டு வராங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து அவங்க 80 rupees தான் வாங்குறாங்க. அந்த போட் ஓட்டுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓட்டுறாங்க. ஸோ நம்மளும் எங்கெங்கேயும் வந்து டூர் பிளான் பண்ணுறோம் போகிறோம், பட் நம்ம தமிழ்நாட்டில் ஸோ இந்த மாதிரியும் பிளேசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வந்து பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம், விசிட் பண்ணலாம். ஸோ அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் இல்லையா. ஸோ ஒரு சொசைட்டி வந்து டெவலப் ஆச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து நல்ல விஷயமாகவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ சொல்லுன்னு தோடிச்சு அதை ஷேர் பண்ணு. அண்ட் இது பார்த்திங்கன்னு சொன்னால் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட ஃபுல் வியூ, ஒரு சின்ன டவர் இருக்குது, 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பார்க்கிங் ஏரியா வந்து நமக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே குட்டி பசங்க விளையாடுறதுக்குமே ஊஞ்சல், ஸ்லைட் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம், நாங்கள் இப்போ டைரெக்டாக வந்து சிதம்பரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கோம். ஸோ சிதம்பரத்தில் வந்து நடராஜர் கோயில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கோயில் வீடியோவிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.